காவல்துறை அதிகாரியான நான் நாட்டு நலன் கருதி சிலவற்றை பதிவு செய்ய விரும்புகின்றேன் பள்ளிக்கூட கல்லூரி வளாகங்களிலே ஆபாச வீடியோக்களினுடைய தாக்கம் அதிகமாகிக் கொண்டே வருகிறது சமீபத்திலே நகர்ப்புறங்களிலே உள்ள நூறு கல்லூரிகளிலே ஆயிரம் மாணவர்களிடம் ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள் நாட்டின் நலன் கருதி அந்த கணக்கெடுப்பினுடைய முடிவு நம்மை அதிர வைப்பதாக இருந்தது இது எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை ஐம்பத்தி ஏழு சதவிகித மாணவர்களும் முப்பத்தி ஒன்பது சதவிகித மாணவிகளும் ஆபாச வீடியோக்களை பார்க்கிறார்கள் அதை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் என்பதுதான் கணக்கெடுப்பினுடைய கண்டுபிடிப்பு நாம் எங்கே போய் கொண்டிருக்கின்றோம் தயவுசெய்து சிந்தியுங்கள் ஒழுக்கத்தையே உயிராக இந்தியாவினுடைய பண்பாட்டினுடைய வேறே ஒழுக்கம்தான் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் போது உண்மையான சூழல் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது சமீபத்திலே இரண்டு பெண்கள் அமெரிக்காவிற்கு அமெரிக்க பெண்கள் மாநாட்டிலே பங்கு பெறுவதற்காக சென்றிருந்தார்கள் இவர்கள் மேலை நாட்டினரை பார்த்து வியந்து போது அவர்கள் இவர்களிடம் வந்து உங்களிடம் நாங்கள் தோற்று போய்விட்டோம் என்று கூறினார்கள் வியந்து போன நம் நாட்டினர் எங்களிடம் எந்த வகையில் நீங்கள் தோற்றீர்கள் என்று கேட்க ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உடன்பாட்டை நீங்கள் இதுவரை உடைக்கவில்லை நாங்கள் உடைத்து விட்டோம் அதனால் உங்களிடம் தோற்று விட்டோம் என்று அவர்கள் கூறினார்கள் இது கேட்பதற்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது ஆனால் நம்முடைய நிலை எப்படி மாறிக்கொண்டு வருகிறது அதை தடுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக நான் இதனை பதிவு செய்கின்றேன் அதிவேக இன்டர்நெட் இணைப்புக்கள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அருமையான அமைதியான இந்திய குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்து செல்ல ஆரம்பித்திருக்கிறது என்பதுதான் உண்மை சிறுசுகளை இனந்தெரியாத உலகத்திற்கு அழைத்து செல்வதன் மூலமாக கவர்ச்சியை கடைவிரித்து காசு பண்ணுகிறார்கள் ஃபிக்ஷன் என்ற காமரசம் ததும்பும் இணையதளங்களை பார்த்த இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு மட்டும் ஐம்பது லட்சத்தை தொடும் முறையற்ற வழியிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் இந்திய பண்பாட்டையே ஆட்டம் காண வைக்கிறது என்பதுதான் உண்மை செல்ஃபோனாக இருக்கட்டும் இணையதளங்களாக இருக்கட்டும் அதில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது டூஸ் அண்ட் டோன்ஸ்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையாவது நம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்ன செய்யக்கூடாதுன்னா இப்போ ஒரு ஃபேஸ்புக்ன்னு வச்சுங்களேன் அதில் முதல்ல நம்முடைய செல்ஃபோன் நம்பரை பதிவிறக்கம் செய்யக்கூடாது இமெயில் ஐடியை அதில் சொல்லக்கூடாது நம்முடைய அட்ரஸ் அதில் கொடுக்கக்கூடாது பிள்ளைகள் எங்கே படிக்கிறார்கள் என்ற விவரங்கள் அதில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை டேட் ஆஃப் பர்த் கூட அதில் போட வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் போட்டால் இதை சம்பந்தமே இல்லாதவர்கள் இதை எடுத்து நம்ம பிளாக்மெயில் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் எத்தனையோ உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும் அடுத்து நம்முடைய புகைப்படங்களை அதில் பதிவிறக்கம் செய்யக்கூடாது குடும்பத்தினருடைய புகைப்படங்களை அதில் பதிவிறக்கம் செய்யக்கூடாது அப்படி பண்ணணும் கட்டாயமாக பண்ணி தான் ஆகணும்னு நீங்கள் நினச்சா அதை யார் மட்டுமே பார்க்கலாம் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஆப்ஸை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும் அது சில பேர் மட்டும்தான் பார்க்கலாம் பாக்கி பேரால் பார்க்க முடியாது அதையாவது செய்யணும் நம்ம அதையும் செய்கிறதில்ல அதோடு இல்லை இப்போ ஒரு செல்ஃபோன் வச்சுக்கிட்டால் செல்ஃபோனில் க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டு பாஸ்வேர்டு ஏடிஎம் கார்டு ஏடிஎம் பாஸ்வேர்டு இதெல்லாம் மறந்து போய்டுன்னு சொல்லிவிட்டு அதில் வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இது எப்படின்னா மவுண்ட் ரோட்டில் ஒரு பெரிய போஸ்டர் அடித்து இதெல்லாம் என்னுடைய நம்பர் அப்படின்னு எழுதி வச்சா அது கூட அங்கே போகிறவங்க வரவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதில் வச்சால் உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும் அதே மாதிரி ஒரு ஃபேஸ்புக்கில் யாரெல்லாம் தெரியாதவங்க ஃப்ரெண்ட் ரிக்கொஸ்ட் கொடுத்தா நம்ம தனிமையை பகிர்ந்து கொள்வதற்காக அவங்ககிட்ட ஃப்ரெண்டாகவே கூடாது ஒரு ஃப்ரீ ஆப்ஸ் வருதுன்னா அதை டவுன்லோட் பண்ணக்கூடாது ஃப்ரீ ரீசார்ஜ் வருதுன்னா அதை டவுன்லோட் பண்ணக்கூடாது ஃப்ரீ கேம் வருதுன்னா அதை டவுன்லோட் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா இதை மாதிரி ஃப்ரீயாக தெர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச் இன் த வேர்ல்டு அதை ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஆசைப்படுத்து உங்களுடைய ஆசையை தூண்டுவது தான் உங்களை ஏமாற்றுவதற்கு அடிப்படை அதே அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் நீங்கள் ஃப்ரீன்னு சொல்லி டவுன்லோட் பண்ணிங்கன்னா அவங்க கொடுக்குற அந்த ஆப்ஸில் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும் அது உள்ளே வந்துடுச்சுன்னா உங்களுடைய செல்ஃபோனில் உள்ள நடவடிக்கைகள் அத்துணையும் அவன் கண்ட்ரோல் போய்டும் அவன் எதை வேணாலும் செய்யலாம் அவங்க கேமரா உட்பட ஃபோட்டோ எடுக்கலாம் அந்த மாதிரி போய்டும் இதெல்லாம் நமக்கு தெரியாமலே இதெல்லாம் செய்கிறோம் இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் சரி என்ன செய்யணும் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து இனம் இனம்புரியாத உலகத்திற்கு அழைத்து செல்வதன் மூலம் அவர்கள் கவர்ச்சியை கடைவிரித்து காசு பண்ணுகிறார்கள் என்று சொன்னேன் அல்லவா அதை தவிர்ப்பதற்கு காமம் என்ற ஒன்றை ஏதோ மூடி வைத்து இந்திரலோகத்து பொக்கிஷம் போல நாம் மூடி மூடி வைப்பதனால் மூடி வைப்பதை தேடி கண்டுபிடிப்பதிலேயே இந்த இளைய சமுதாயம் முழு நேரத்தையும் செலவு செய்கின்றது பெற்றோர்களாகட்டும் ஆசிரியர்களாகட்டும் அவர்களுக்கு இந்த கடமை வந்துவிட்டது காலத்தின் கட்டாயம் என்றே நான் கூறுவேன் என்ன என்றால் பசி உறக்கம் தாகம் போல காமம் என்பதும் ஒரு உணர்வு அது எந்த வயதிலே எந்த நேரத்திலே எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் எங்கு பயன்படுத்தப்படக்கூடாது அப்படி பயன்படுத்தினால் இந்திய நாட்டிலே அதனுடைய நிலை என்ன அவர்களுடைய வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படும் என்பதை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியது காலத்தின் கட்டாயமாகிவிட்டது நாமும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிவிட்டது ஏனென்றால் இதை நாம் சொல்லவில்லை என்றால் இன்றைய இணையதளங்களும் டிவிக்களும் சினிமாக்களும் தவறான செய்கைகளின் மூலமாக இவர்களை தவறாக வழிநடத்தி விடுவார்கள் சார்ந்த வாழ்க்கை முறைகளை பெற்றோர்கள் பக்தியோடு கூடிய வாழ்க்கை முறைகளை எது தவறு எது சரி என்பதை பிள்ளைகளிடம் அமர்ந்து பேச வேண்டியது காலத்தின் கட்டாயமாகிவிட்டது ஒரு ஃபேஸ்புக் இருக்குன்னா அதில் நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்து அந்த உங்கள் பிள்ளையோட நீங்களே ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்கன்னா பிள்ளையினுடைய நடவடிக்கைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியும் சும்மா ஃபேஸ்புக் யூஸ் பண்ணாத வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாதன்னு சொன்னால் எந்த பிள்ளையும் கேட்காது அதுக்கு நீங்கள் கொஞ்சமாவது அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அடிப்படை விஷயங்களையாவது பெற்றோர்கள் தெரிந்திருக்க வேண்டும் அதை வாங்கி பார்க்கணும் அது என்ன யூஸ் பண்ணுது என்ன பண்ணலை என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இதெல்லாம் சொல்ல வேண்டியது வந்து விட்டது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நேரடியாக பார்க்கும்போது பேசுவதற்கு சங்கோஜப்படுகின்ற பரிமாறிக்கொள்வதற்கு கூச்சப்படுகின்ற எதையும் இணையத்திலே செல்ஃபோனிலே பகிர்ந்து கொள்ளக்கூடாது நீங்கள் இணையத்திலே செய்கின்ற எதையும் அல்லது செல்ஃபோனிலே செய்கின்ற எதாக எதுவாக இருந்தாலும் இரண்டு கண்கள் மட்டுமே பார்க்கின்றன என்று நினைத்து கொண்டு தயவு செய்து ஏமாந்து போய்விடாதீர்கள் அந்த இணையத்திற்கு பின்னால் உங்களுடைய செல்ஃபோனிற்கு பின்னால் உங்களுடைய கம்ப்யூட்டருக்கு பின்னால் அதை உலகமே பார்க்க முடியும் பார்த்து கொண்டிருக்கிறது என்ற எண்ணத்திலேயே நீங்கள் செயல்பட வேண்டும் ஒரு பெற்றோர்களாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நிஜ உலக ஆபத்திலிருந்து தங்களை காப்பாற்றி கொள்வதற்கு நாம் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்வோமோ அத்துணை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் இந்த நிழல் உலக ஆபத்திலிருந்து நாம் எடுத்துக்கொண்டே ஆக வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயமாக போய்விட்டது அதே போலவே நீங்கள் செய்யாத தவறுகளுக்கு உங்களுடைய புகைப்படமோ உங்களுடைய பெயரோ தவறாக பயன்படுத்தப்பட்டு உங்களுக்கு தரக்குறைவான சூழ்நிலை உருவாகுமே ஆனால் அதை எதிர்கொள்ளுவதற்கு உங்களுக்கு தைரியம் வேண்டுமே ஒழிய தற்கொலை செய்து கொள்வது என்பதோ அதற்காக ஒடுங்கி போய் உட்காருவதோ அதற்குரிய விடை அல்ல ஏன் அவ்வாறு கூறுகின்றன என்றால் இஃப் யூ வாண்ட் டு யூஸ் த எலக்ட்ரானிக் மீடியா யூ ஷுட் பி இன் ஏ பொஷன் டு ஃபேஸ் இட் நீங்கள் எது வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் செய்யாத தப்புக்கு நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க யார் அந்த தவறை செய்தானோ அவனல்லவா கூனி குறுக வேண்டும் நீங்கள் கூனி குறுகி போய் உங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொள்வதன் மூலமாக எதையும் சாதிக்க முடியாது இதையும் எல்லோரும் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும் எனவே இணையமாக இருக்கட்டும் செல்ஃபோனாக இருக்கட்டும் என்ன நீங்கள் செஞ்சாலும் அதில் வாயிலிருந்து வார்த்தைகள் போனால் எப்படி அதை திரும்ப பெற முடியாதோ உங்கள் செல்ஃபோன்லருந்து ஃபோட்டோவை போனாலும் மெசேஜ் போனாலும் அல்லது வேறு எது போனாலும் அதை திரும்ப பெற முடியாது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு அதை நீங்கள் உபயோகிக்க கற்றுக்கொண்டால் அதில் உள்ள நல்லவைகளை உபயோகித்தால் நாமும் முன்னேறி நாட்டையும் முன்னேற்ற முடியும் ஒழுக்கக்கேடான சூழ்நிலைகளை வராமல் தவிர்ப்பதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள முடியும்